ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ப்ரிப்ரேஷன், அதை தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணி கொடுத்ததும் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கருகிலாம் போகலை. ரொம்ப கருகி இருந்தால் குழம்பு தீஞ்சி வாசனை வரும். அப்படியே கருகி இருந்தாலும் அந்த வாசனை போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கருகின வாசனை இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரை நாள் நைட்டே தாங்க வேக வைக்க போகிறேன். பொதுவாகவே ஆட்டுக்கால் முந்திரை நாள் நைட்டே வேக வச்சா தான் குழம்பு ருசியாக இருக்கும். அதே சமயத்தில் அதுலேருந்து நம்மளால் சூப் எடுக்க முடியும். இல்லை நீங்கள் காலையில் தான் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி ப்ராசஸ்லேயே செய்யுங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு நைஸாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்புலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வந்து சரியாக வேகாது. அதே சமயத்தில் நைட்டு வேக வைக்கிறதுனால உப்பு சேர்க்கக்கூடாது. இல்லை நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா கூட உப்பு சேர்க்காதீங்க. 2வது தடவை மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு வேக வைக்கிறோடனே அப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 15 விசில் விட்டுருங்க. அப்படியே விட்டுடலாம் இதை. இப்போ இதை காலையில் பார்க்கலாம். உங்களுக்கு சூப்பு வேணும்னா இது மாதிரி வேக வச்சுக்கினா தாங்க சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகி தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது, அப்புறம் குழம்பு ருசி இல்லாமல் போயிடும். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இதை வேக வைக்கும் போது ஆயிலே விடலைங்க, ஆனால் எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். இது தாங்க ரொம்ப நல்ல ஃபேட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா இதை மறுபடியும் இப்போ நம்ம வந்து விசில் விட போகிறோம். 10 விசிலுக்கு மேலேயே விட்டுக்கோங்க. பொதுவாகவே ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதுக்காக தான் நம்ம நைட்டு 15 விசில், காலையில் 10 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் காலையில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா கூட முதல்ல நீங்கள் 15 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக அது வேகும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கியாச்சு. 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை சேர்த்துட்டு இது முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெங்காய தக்காளி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குக்கரும் வந்து வெயிட்டர் ஆறிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எந்த எண்ணெயுமே ஊற்றலைங்க, ஆனால் மேலே எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் வெந்திருக்கு. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இப்போ 1 கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். இந்த சோம்பும் மிளகும் பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை பொடி பண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை, அது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுள்ளே வெங்காயம் தக்காளி தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கலாம்.
எப்போவுமே ஆட்டுக்கால் பாயானாலே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.